ராஜாதித்தனின் படை தளபதியால் கட்டப்பட்ட கோவில். கலி ஆண்டு பொறிக்கப்பட்ட சோழர் காலத்து கல்வெட்டு. கலி வருஷம் 444 அப்படின்ற செய்தியும், அது இல்லாம மதுரை கொண்டை கோபுரேஸ்வரிய 36வது ஆட்சி ஆண்டுல கலிக்கோட்டு நாள் அப்படின்னு அந்த நாள் சொல்றாங்க. அந்த கலி ஆண்டு தொடங்கி எத்தனாவது வருஷம், அது 444. அது இல்லாம எத்தனை நாள் அப்படின்ற செய்தி வருது. அதில் பார்த்தீங்கன்னா 1,477,037 அப்படின்ற கல்வெட்டு குறிப்பு வருது. இது ரொம்ப அரிதான ஒரு செய்தி. படை வீரனாக மாறிய பிராமணரை சொல்லும் கல்வெட்டு. பராந்தக பேரறிஞன் அப்படின்ற ஒரு பிராமணன், அவன் வந்து படைப்புல சேர்ந்து பண்றான். அதன் பிறகு அவனுக்கு வந்து சில நிலங்கள் தானங்களை வழங்கப்பட்ட செய்தி வந்து இந்த கல்வெட்டுல வருது. திருமுண்டீஸ்வரம் ஆலயத்தின் ஆச்சரிய பதிவுகள். மண் பேசும் சரித்திரம் நாளை மாலை 4:30 மணிக்கு